கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி துபாயில் அமெரிக்க கடற்படையால் சுடப்பட்ட தமிழக மீனவர்கள் நிரந்தர ஊனத்துடன் வீடு திரும்பினர். சம்பவம் நடந்த சில நாட்கள் மட்டும் பல்வேறு ஊடகங்களும் அதிகாரிகளும் இந்திய பிரதமரும் கூட ஆறுதல் கூறிய இந்த மீனவர்களுக்கு இந்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதே கசப்பான உண்மை. வளைகுடா நாட்டில் வேலை என்ற கனவுடன் சென்ற இவர்கள் முடமானது மட்டுமே நிரந்தரம். நான் எம்பாசிலிருந்து உதவி பண்ணப்பல ஒரு 4500 கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஊரில் உதவி பண்ணாங்க, மற்றபடி எங்களுக்கு எந்த உதவியும் எந்த இதுவும் சலுகையும் இதுவரையும் பண்ணல. எங்கள் நாங்கள் வந்து எம்பாசி தெரியும், எம்பாசி சொல்லாமல் நாங்கள் வரல. ஆனால் எம்பாசி சொல்லிட்டு நாங்கள் வரும்போது ஏர்போர்ட்டில் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது ஒருத்தருமே இல்லை. வந்து வெளியில் நாங்கள் நம்ம அனாத மாதிரி தான் நின்று வரணும். அது ஏதோ இந்த வண்டிக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருந்ததுனால எங்களை கூட்டு வந்து விட்டாப்புல. ब्यूरो रिपोर्ट, रेड पिक्स न्यूज़.